இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து முத முதல்ல போகிறான வீர தமிழச்சி ராணி வேலுநாச்சியார்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். 1730 ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி வம்சத்தில் விஜயகுநாத் செல்லமுத்து சேதுபதிக்கும் தாயான முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் ஒரே மகளாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார். இவங்க தக்கந்தின்ற ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே போர் பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. போர்க்கலைகளான வில், வால், வேல், வளரி, குதிரை ஏற்றம்னு பல கலைகளில் எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி போட்டு ஒரு வீரமங்கையை தான் வளர்ந்துக்கிட்டு வந்தாங்க. திருமணம் 1746 சிவகங்கை மன்னர் சிவகங்கை இளைய மன்னர் முத்துக்குடாதேவருக்கும் வேலுநாச்சியார்களுக்கும் திருமணம் நடந்தது. பிரான்மலையில் இருக்கிற கோவிலில் இவங்களை பற்றி நிறையா தகவல்கள் இருக்குது. எப்போ அந்த கோவிலுக்கு போனாலும் தன்னோட கணவரோட தான் ராணி வேலுநாச்சியார்களோட போவாங்க. முத்துக்குடாதேவரோட மறைவு. முத்துக்குடாதேவர் இந்த பிறகு அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானது. ஏன்னா அவங்களை எதிர்க்கிற திறன் எந்த எதிர்க்குமே கிடையாது. வளரின்ற ஒரு ஆயுதமும் அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானது. அந்த கலையில் முத்துக்குடாதேவர் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தவர். இந்த நேரத்தில் தான் பிரிட்டன் கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் அதிகாரம் கைப்பற்றி வரி வசூல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முத்துக்குடாதேவர்கிட்டையும் வரி கேட்டு கட்டளை அனுப்பிச்சிருந்தாங்க. இதை முத்துக்குடாதேவர் வந்து மறுத்தது மட்டும் இல்லாமல் அதை கம்பெனிக்கு இதில் கலந்துறங்கினாங்க. அவங்க அறிக்கை நினச்ச ஜெனரல் ஒரு குறுக்க வேண்டியது இருந்தாங்க. ஏன்னா ஜெனரலுக்கு வளரி கலையை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். முத்துக்குடாதேவர் வந்து ஒரு சிறந்த வீரர் மட்டும் இல்லாமல் சிறந்த சிவபக்தர். அவங்க எப்போ சிவாலயத்துக்கு போனாலும் ஆயுதம் இல்லாமல் தான் போவாங்க. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ஜெனரல் அவங்களோட ஆங்கிலேய புத்தியை பயன்படுத்தி அவங்க பூஜையில் இருக்கும்போது சமாதானம் பேச அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லி இருந்து மறைஞ்சு சுட்டு கொண்டுட்டாங்க. 1772 ஜெனரலால் முத்துக்குடாதேவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. தன்னோட கணவர் தந்திரமாக கொல்லப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட வேலுநாச்சியார் அவங்க உடலில் சபதம் எடுத்தாங்க. நான் வந்து சிவகங்கை மறுபடியும் மீட்பேன். ஏன்னா முத்துக்குடாதேவர் தான் சிவகங்கை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. முத்துக்குடாதேவர் இறந்துட்டாங்கன்னா ஜெனரல் பேலியும் அவங்களோட நண்பரான கர்னல் மஞ்சவன் தான் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் நான் அவங்களை சாகடிச்சு மறுபடியும் மீட்பேன் அப்படின்னு சபதம் எடுத்து அவங்களோட கணவரோட உடலை அவங்களே தன்னந்தனியாக தூக்கிட்டு போய் கொல்லி வச்சாங்க. அன்னிலேருந்தே மூட நம்பிக்கை இதெல்லாம் உடச்சி செஞ்சுட்டாங்க. ராணி வேலுநாச்சியார்களுக்கு அந்த புது சிவகங்கை மன்னரை கொள்றதுக்கு 8 தேவைப்பட்டுச்சு. இந்த 8 மருது சகோதரர்கள் சொன்ன அறிவின்படி தலைமறைவாக இருந்தாங்க. ராணி வேலுநாச்சியார்களோட ஒரு வாழ்க்கை வரலால் மருது சகோதரரை பற்றி பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? அதனால் மருது சகோதரரை பற்றி நம்ம பார்ப்போம். மருது சகோதரர் இவங்க ரெண்டு பேரும் முக்கிய தளபதிகள் முத்துக்குடாதேவரோட படையில். இம்மாதிரி பெரிய மருது ரொம்ப கோபக்காரவங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரே அடியிலே தன்னை எதிர்த்து வரும் வேங்கையை சாகடிக்கிற மாதிரி பலசாலி. சின்ன மருது வந்து ரொம்ப திட்டம் தீட்டுறதுல புத்திசாலி. அவங்க ஒருத்தர் சமாதானம் பேச கூப்பிட்டாங்கன்னா எதிரிகள்லாம் கொலை நடங்கி போயிடும். அந்த அளவுக்கு திட்டம் தீட்டுறதுல கை தருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எதிரியோட நிலம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் முத்துக்குடாதேவருக்கு ரெண்டு கை மாறி இப்போ புரிஞ்சுக்கும். ஜெனரல் ஏன் இவங்களை மறைஞ்சு கொண்டாங்கன்னு, ஏன்னா நேரடியாக போய்க்கோன்னா அவங்க ரெண்டு பேரும் தடுத்து இவங்களை கொண்டுருவாங்க. தலைமறை வாழ்க்கை. ராணி தலைமறைவாக இருந்தப்போ பல கோட்டைகள்லாம் தான் தலைமறைவாக இருந்தாங்க. தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சக்கரபதி கோட்டை, பழமாத்தூர் கோட்டை, அரண்மனை சிறுவயல் கோட்டை, மானாமதுரை கோட்டைன்னு பல கோட்டைகளில் போர் பயிற்சி செய்கிற இடமாக வச்சுருந்தாங்க. இந்த கோட்டைகள்லாம் முற்பிற்காடுக்கு நடுவில் இருக்கிறதுனால வசதியாக இருந்தது. ஏன்னா அந்நியர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நுழைய முடியாது. இந்த மாதிரி இடத்துல இருந்தது தான் இந்த கோட்டைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோட்டைகளை நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒரு வரத்தை தரக்கூடிய விஷயந்தான். ராணி வேலுநாச்சியார்கள் இந்த கோட்டைகள்லாம் ஆயுதக்கிடங்காகவும் போர் பிடிச்ச இடமாகவும் வச்சுருந்தாங்க. ராணி வேலுநாச்சியார்கள் கடைசியாக போன இடம் வந்து விருப்பாச்சு. அங்கே தான் கோபால நாயக்கர்னு ஒருத்தவங்கக்கிட்ட அடைக்கலாம் இருந்தாங்க. இப்போ கோபால நாயக்கர்னால் யாருன்னு பார்ப்போம். திண்டுக்கல் சீமையில் 20 இருக்குது. அந்த 20 ஒரு பாளையம் தான் விருப்பாச்சு. இந்த பாளையத்தை ஆட்சி செய்கிறவங்க தான் கோபால நாயக்கர். இந்த கோபால நாயக்கர் நம்மளோட பல சுதந்திரங்களை கொண்டா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களை கடைக்கலாம் தருவாங்க. இந்த காரணத்தினாலேயே ஆங்கிலேயர்கள் இவங்களை தூக்கிட்டு சாகடிச்சிட்டாங்க. ராணி வேலுநாச்சியார்களுக்கு பல நல்ல மனிதர்களும் பெரிய உள்ளங்களும் உதவி செஞ்சாங்க. காரணம் அவங்க ராணிங்கிறதாலோ இல்லை அவங்க மேலே வச்சுருக்க பயத்தாலோ இல்லை.
ராணி வேலாசகர்கள் மக்கள் மேலே வச்சிருக்க அன்பால் மக்கள் கட்டுப்பட்டிருக்காங்க. அதனால தான் ராணி வேலாசகர்களுக்கு இவ்வளோ உதவி கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு நல்ல உள்ளத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்க பேர் தான் உடையாள். இப்போ வந்து இப்போ இருக்கிற வெற்றுடையால் காளியம்மன் கோயிலையும் இந்த உடையாளால் தான் வேலாசகர்களுக்கு கட்டினாங்க. சரி, இப்போ உடையாள்னா யாருன்னு பார்ப்போம். ஒரு தடவை வேலாசகர்கள் உடையாள் வீட்டு பக்கமாக வந்தப்போ தண்ணி கேட்டிருந்தாங்க. வந்திருக்கிறது ராணி தான் தெரிஞ்சுக்கிட்டு உதவுனாங்க. தண்ணி குடிச்சிட்டு வேலுநாச்சியார்கள் உடையாள்கிட்ட சொல்கிறாங்க, என்ன தெரியும் ஆங்கிலேயர் படைகள் வருவாங்க, நான் எந்த பக்கமாக போனேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ராணி வேலுநாச்சியார் போயிட்டாங்க. உடனே ஆங்கிலேயர் படைகளும் வந்து ஆங்கிலேயர் படையினர் வந்து உடையாள்கிட்ட கேட்குறாங்க, ராணி வேலுநாச்சியார் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. ராணி வேலுநாச்சியார்கள் எந்த பக்கமாக போனாங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்லலைன்னா நான் அவங்கள வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க ஆங்கிலேய படை. நீங்கள் வெட்டி போடனாலும் நான் சொல்ல மாட்டேன்னு அப்படி வீரமாக சொன்னாங்க. ஏன்னா உடையாள் வந்து சிவகங்கை சீமைப்பேன், அவங்களும் வேலுநாச்சியார்கள் மாதிரி ஒரு வீர தமிழச்சி தான். இந்த வார்த்தையை கேட்டோடனே ஆங்கிலேயர் படைகளுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க அங்கேயே வெட்டி போட்டு போயிட்டாங்க. உடனே ராணி வேலுநாச்சியார்கள் வந்து பார்த்து அவங்களை வீரத்தை கண்டு மெச்சி அங்கேயே வெட்டுடையால் காளியம்மன் கோயிலில் கட்டி அங்கே ஒரு உண்டியலை வச்சு அவங்களோட வைரத்தாலியை முதல் சமர்ப்பணமாக சமர்ப்பிச்சிட்டாங்க. அடுத்தது கதரளி 1872 ஆண்டு தான் ராணி வேலுநாச்சியார்களுக்கு ரொம்ப கடுமையான ஆண்டு. அப்போ தான் பனங்குடி, கொல்லங்குடி, பாகையநேரி, திருப்புவனம், குற்றாலம், பல்லக்கோட்டை, சிறுமலைன்னு அழைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹைதரளி செஞ்சு உதவி என்னன்னு பார்ப்போம். விருப்பாச்சியில் இருக்கும் போது ஹைதரளிக்கு ராணி வேலுநாச்சியார்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதுக்கு ஹைதரளி பதில் அனுப்புனாங்க, நீங்கள் இங்கே வந்து போர் பயிற்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராணி வேலுநாச்சியார்கள் பதில் என்ன அனுப்புனாங்கன்னா, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்து கொல்லங்குடி, பழமாத்தூர்கோட்டை, விருப்பாச்சின்னு மாறி மாறி நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் பதில் அனுப்புனாங்க. மேலும் ராணி வேலுநாச்சியார் கேட்ட 12 பீரங்கி, 500 துப்பாக்கி, குதிரை வீரர்கள்னு ஒரு படையே திப்பு சுல்தான் மூலமாக ஹைதரளி வந்து ராணி வேலுநாச்சியார்களுக்கு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் படைத்தலைவர்கள், மருத சகோதரர்கள் இவங்களாம் படை ராணி வேலுநாச்சியார்களெல்லாம் இவங்கலாம் கொல்லங்குடி, பனங்குடி, சிறுமலை, பாகைநேரி, திருப்புவனம், திண்டுக்கல், விருப்பாச்சி இந்த இடத்துலலாம் போர் பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தம்பம் வேலடி, சிங்கம்புடனே இந்த இடங்கள்லாம் ஆயுதம் தயாரிக்கும் இடமாக வச்சுருந்தாங்க. இதுக்கிடையில் 1873 ஆண்டில் சிவகங்கையை உசயநகர்னு பேர் மாற்றிட்டாங்க. சிவகங்கை மக்கள்லாம் ராணி வேலுநாச்சியார்களோட வருகைக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. போர் ஆரம்பம் 1780 ஆண்டில் போர் அறிவித்து ராணி வேலுநாச்சியார்கள் வீக்கம் அமைச்சாங்க. 5000 மக்களை ஒரே நேரத்தில் அனுப்பணும்னு ராணி வேலுநாச்சியார்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா போர் காலத்தில் மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 மக்களை ஒரே நேரத்தில் வெளியில் அனுப்பினா ஆங்கிலேயர்கள் வந்து மோப்பம் பிடிச்சி வந்துடுவாங்க. அதனால் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிற சூழ்நிலை இருந்துச்சு. பஞ்சம் உழைக்க போகிற மாதிரி, நோய்வாய்ப்பட்டு போகிற மாதிரி, உறவினர் வீட்டுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மக்களை, எல்லா மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டாங்க. அனுப்பினோடனே ஹைதரளியும் ராணி வேலுநாச்சியாரோட சேர்ந்து வீக்கம் அமைச்சாங்க. அப்போ ஹைதரளி சொன்னாங்க, ஜெனரல் பேனி கர்னல் மாஞ்சோ இந்த ரெண்டு கொடியமன்களும் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு பெரிய சேதாரம் ஏற்படும், அதனால் இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தை ராணி வேலுநாச்சியார்கள் ரொம்ப வரவேற்றாங்க. அது ராணி வேலுநாச்சியார்கள் ஒரு யோசனை சொன்னாங்க, நான் வந்து சிவகங்கை எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து மைசூரில் ரெண்டாம் போரை அறிவிங்க. ஏன்னா ஹைதரளிக்கு வந்து ஹைதரளிக்கு கர்னல் மாஞ்சோ கொள்றதுக்கு ரொம்ப நிறைய நேரம் தேவைப்படும். ஆனால் நடந்தது வேறு, கர்னல் மாஞ்சோ கொள்றதுக்கு ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் எடுத்தது. இந்த போரில் ராணி வேலுநாச்சியார்கள் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா, அவங்களோட வீரம், விவேகம், கொரில்லா படை, தற்கொலை படை, அவங்களுக்கு நல்ல பெரிய மனிதர்கள் செஞ்ச உதவி, இதனால தான் அவங்க சுலபமாக போரில் வெற்றி பெற்றாங்க. அடுத்தது குயிலினா யாருன்னு பார்ப்போம். குயிலி ராணி வேலுநாச்சியார்களோட வரலாற்றில் ரொம்ப முக்கியமானவங்க. 1780 ஆண்டில் ராணி வேலுநாச்சியார் மியூகம் அமைச்சாங்கன்னு நான் சொன்னேன். அவங்களோட முதல் திட்டம் என்னென்னா, ஆங்கிலேயர்களோட ஆயுத கிணங்க அழிக்கணும். அன்னைக்குன்னு பார்த்து நவராத்திரி எல்லோரும் கோயிலுக்கு போட்டாங்க. ஆனால் இந்த குயிலி மட்டும் கோயிலுக்கே போல, அங்கே விளக்கேற்ற சேர்ந்த எண்ணெயை அவங்கள மேலே ஊற்றிக்கிட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு பக்கமாக போய் அவங்க மேலே தீ வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே இறந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆங்கிலேயர்களோட ஆயுத கிணங்கையும் அழிச்சிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்ததும் உலகமே அப்படியே மிரண்டு போயிடுச்சு இவங்க செஞ்ச தியாகத்தினால. ராணி வேலுநாச்சியாரோட படையில் இந்த குயிலி தான் முதல்ல உயிர் பலியானாங்க. ராணி வேலுநாச்சியார்களுக்கு 66 வயசு இருக்கும்போது 1796
இதய நோயால் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மகள் வெள்ளாச்சி வந்து 1793 வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. நன்றி எல்லாருக்கும். சாமணன் முகம் சேனல் சார்பாக இனிய புதுச்சேரி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சாமணன் முகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.